கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் இதத்தின் ரகசியங்களை பார்ப்போம். ரூத்தின் சரித்திரம் 14:14 இப்படி சொல்கிறது, அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். ஒருவாள் தன் மாமியை முத்தமிட்டு போனாள், ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. என கண்பானவர்களே, நகோமி என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் இருந்தாள். அவர்களுக்கு 2 பிள்ளைகள், 2 பேரும் மரித்து போனார்கள். 2 பிள்ளைகளுக்கும் திருமணமானது. இவள் சொல்லிவிட்டால், இனிமேல் நான் இன்னொரு பிள்ளையை பெற்று உங்களுக்கு என்னால் கணவரை தர முடியாது, எனவே நீங்கள் உங்களுடைய பிறந்த இடத்திற்கு சென்று விடுங்கள் என்று சொல்லும் பொழுது ஒருத்தி முத்தமிட்டு சென்றாள். வேதவசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது. ஆனால் ரூத் அப்படிங்கிற ஒரு பெண் அவளை விடாமல் பற்றி கொண்டாள் என்று வசனம் சொல்லுகிறது. இன்னைக்கு அந்த ரூத் எப்படி தன்னுடைய மாமியை விடாமல் பற்றி கொண்டாலோ, அதே போல நாம் நம்முடைய ஆண்டவரை விடாமல் பற்றி கொள்ள தீர்மானம் எடுக்கணும். விடாமல் பற்றி கொள்ளுதல். இன்னைக்கு நிறைய பெண்கள் மாமியார் வீட்டில் இருந்தாலும் தன்னுடைய வீட்டையே உயர்வாக பேசி கொண்டிருப்பார்கள், நினைத்து கொண்டிருப்பார்கள். எங்கள் வீட்டிலலாம் இப்படி இல்லை, எங்கள் வீட்டில் அப்படி இருக்கும், எங்கள் அங்கே ஒன்றும் இருக்காது. ஆனால் இவள் எங்கே எந்த வீடு எனக்கு அடைக்கலம் கொடுத்ததோ, எந்த வீடு எனக்கு வாழ்வாதாரம் கொடுத்ததோ, அந்த வீட்டை அவள் பற்றி கொள்ளுகிறாள். இந்த அனுபவங்கள் பெண்களுக்குள்ளே வந்துவிட்டால், ரூத்தை போன்ற செயல்பாடும் மாமிக்குள் வந்துவிட்டால், குடும்பங்களில் பிரச்சனை வருவது என்பது கூடாத ஒரு காரியம். எனக்கு அன்பானவர்களே, அப்படி பற்றி கொண்டதனால் வந்த காரியம் என்ன? அவளுடைய சந்ததியிலே கிறிஸ்து பிறக்கக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு வந்ததாக வசனம் சொல்கிறது. பின்னாட்களிலே நான் பார்க்கும் பொழுது ஆண்டவர் அவளுக்கென்று செயல்படக்கூடிய விதங்கள் ரொம்ப ஆச்சரியம். ரூத்தோட கூட இருந்தால் வேற வழி கிடையாது தான். ரூத்து காலத்துக்கு பிறகு நான் என்ன செய்வேன் அப்படியெல்லாம் எண்ணியிருந்தால், என்ன வந்தாலும் சரி என் மாமியாரோடு வாழ்வது, விடாமல் பற்றி கொண்டு வாழ்கிற வாழ்க்கை, இந்த அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்வோமா? நல்ல ஆண்டவரே, ரூத்தை போன்ற அனுபவம் தீர்மானித்து செயல்படக்கூடிய எண்ணம் எங்களுக்குள்ள வரட்டும். உமை விடாது பற்றி கொண்டு பின்பற்ற நீர் எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.